அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஜெர்மனியில் என்லாஸ்டுங்ஸ்பக்கே, அதாவது இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கான சுமை குறைக்கும் பேக்கேஜ் என்ற ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது? ரஷ்ய உக்ரைன் பிரச்சனை காரணமாக எம்முடைய விலைவாசி அதிகரித்திருக்கின்றது, போக்குவரத்து செலவு அதிகரித்திருக்கின்றது. இவை அனைத்துக்கும் ஒரு தீர்வாக ஜொண்ட ரேகளும் போடப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நான் உங்கள் அன்பின் சீனா சிபுபினோன். வாருங்கள் விரிவாக பார்ப்போம். அதில் முதலாவதாக எமக்கு விலைவாசி அதிகரித்திருப்பதனால் பிள்ளைகளுடைய செலவு அதிகரித்திருக்கின்றது. அதனால் கிண்டக்கல் கிடைக்கின்றதல்லவா, ப்ரோ கிண்ட், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கின்ற கிண்டக்கெல்டோடு ஒரு முறை 100 யூரோ காசு அதிகமாக தரலாம் என்கின்ற ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சோசியல் லைஸ்டும் வாங்குபவர்கள், வயதானவர்கள், அதே நேரத்தில் வேலைக்கு செல்லாமல் இருப்பவர்கள் அனைவருக்கும் சோசியல் லைஸ்டும் ஜாப் சென்டர் அல்லது வந்து குருன்சிகரங்கில் இருந்து பணம் கிடைக்கின்றது. அந்த பணத்தோடு சேர்த்து 100 யூரோ பணம் கொடுக்கலாம் என்று சொன்ன சட்டம் இன்னும் ஒரு 100 யூரோ சேர்த்து கொடுக்கலாம் என்று இப்போது தீர்வாகி இருக்கின்றது. இதே நேரத்தில் வேலைக்கு செல்பவர்களுடைய விலைவாசியும் அதிகரித்திருக்கின்றது. அவர்களுக்கு 300 யூரோ பணம் கொடுக்கலாம். யார்? ஆபைக்கேவர் புருட்டோவாக 300 யூரோ பணம் ஒரு முறை அதிகமாக கொடுக்கின்றார். அவ்வாறே செல்ஃப் ஸ்டாண்டிங் செய்பவர்களுக்கு அவர்களுக்கும் 300 யூரோ பணம் அதிகமாக கிடைக்க இருக்கின்றது. அவர்கள் ஐன்கோம் ஸ்டோயர் கட்டும் பொழுது அங்கு அவர்களுக்கு 300 யூரோ பணம் அதிகமாக கிடைக்க இருக்கின்றது. இவ்வாறே இந்த பணத்தை அதிகமாக கொடுக்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய விலைவாசி பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கலாம். ஆனால் இனி எதிர்காலத்திலும் விலைவாசி அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? போக்குவரத்து செலவை குறைக்க வேண்டும். அதாவது அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பென்சின் டங்கம் பண்ணுகின்றீர்கள் என்றால் 30 சென்ட் மலித்துக் கொடுக்கின்றார்கள். அதே நேரத்தில் டீசல் டங்கம் பண்ணுகின்றீர்கள் என்றால் 14 சென்ட் மலித்துக் கொடுக்கின்றார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பானில் செல்பவராக இருந்தீர்கள் என்றால் அடுத்த 90 நாட்களுக்கு 9 யூரோ பணம் கட்டி நீங்கள் பானில் உங்கள் ஸ்டட்டுக்குள் சென்று வரலாம். இந்த சட்டங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது மிக நல்ல சட்டங்களாக இருக்கின்றது, உங்களுடைய விலைவாசி குறைப்பதற்கான ஒரு நல்ல ஏற்பாடாக இருக்கின்றது என்று பார்த்தால் அங்கு ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இந்த பணம் எல்லாம் யார் எங்கிருந்து எடுத்து யாருக்கு கொடுக்கின்றார்கள்? எமக்கு கொடுக்கின்றார்கள். எங்கிருந்து எடுத்து? எம்முடைய டாக்ஸ், நாம் கட்டுகின்ற ஸ்டோயரில் இருந்து தான் எடுத்து கொடுக்கின்றார்கள். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் வளமையாக ஸ்டோயர் கட்டி கொண்டு வருகின்றீர்கள். அந்த பணம் எங்கு செல்கின்றது என்று பார்த்தால் கெசட்சிலிகை கிரங்கன் கச, உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் டாக்டரிடம் போகின்றீர்கள், ஆர்ட்ஸிடம் போகின்றீர்கள், வைத்தியசாலையிடம் போகின்றீர்கள். யார் பணம் கட்டுவது? கெசட்சிலிக கிரகம் கசை கட்டுகின்றது. நீங்கள் கட்டுகின்ற பணம் ஒரு தொகை பணமாக இருந்தாலும், உங்களுடைய ஆவேட்கேவர் கட்டுகின்ற பணம் ஒரு தொகை பணமாக இருந்தாலும், உங்களுடைய வைத்தியத்துக்கான செலவு ஒரு மிகப்பெரிய செலவு. அந்த செலவுக்கு பணம் காணாத பொழுது இந்த பணத்திலிருந்து எடுத்துத்தான் உதவித்தொகையாக உங்களுடைய வைத்திய செலவுகளுக்கு பார்க்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு கடந்த 2 வருடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஸ்னெல் டெஸ்ட் எடுப்பதற்காக இருக்கட்டும் அல்லது பிசிஆர் டெஸ்ட் எடுப்பதற்காக இருக்கட்டும், அனைத்துக்குமான செலவு, இதை தவிர்த்து கொரோனா நேரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய செலவுகள் அனைத்துமே கிட்டத்தட்ட 17 மில்லியார்டு செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தார்கள்? இவ்வாறு ஸ்டோயரில் இருந்து தான் எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இப்போது இந்த உதவித்தொகையாகவும் பணம் தரும் பொழுது நாளை எமக்கு இன்னொரு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வைத்தியத்துக்கான செலவு எமக்கு அதிகரிக்கும். கெசத்திரிகை கிரங்கன் கசைக்கு கட்டுகின்ற பணத்தின் பெர்சன்டேஜ் அதிகரிக்கலாம், மற்றும் பள்ளிக்கூடத்துக்கு நாம் செலவழிக்கின்ற செலவு அதிகரிக்கலாம். இந்த இடத்தில் ஒரு இடத்தில் எடுத்து இன்னொரு இடத்தில் கொடுக்கின்ற பொழுது இப்போது தற்காலிகமாக இந்த ஒரு விடயம் எமக்கு ஆரோக்கியமான நல்ல விடயமாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் இதுவே எமக்கு பாதிப்படைக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கும். உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? நீங்கள் என்ன யோசிக்கின்றீர்கள்? இந்த சட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ள சட்டமாக இருக்கின்றதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சீனா சுபபினுமன். நன்றி, வணக்கம்.